Hi friends, I'm Angel and welcome to my channel. இன்னைக்கு நம்ம chili mushroom curry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் கூட red chili powder, garam masala, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமன் அதை வந்து அந்த ஜூஸை ஆட் பண்ணி இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது கூடவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் காளான் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட போட்டு நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுக்கலாம். அடுத்தது கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், கோகோனட் ஆயில். அந்த ஆயில் சூடானதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போது இது கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஆனியன், ரெட் சில்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்குவோம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், தக்காளியும் நல்லா வணக்கிக்குவோம். இப்போ இது கூட கொஞ்சமாக கர்ட் தயிர் ஆட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பட்டை கிராம்பு பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்றலாம். தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி அந்த மஷ்ரூம் மசாலாலேயும் உப்பு போட்டிருப்போம், நீங்கள் வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே வணங்குறதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த மசாலாலாம் வேக விட்றலாம். பாருங்கள் மசாலாலாம் வெந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. கடைசியாக கருவேப்பிலை தூவி நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.